ஐயா ராசா செல்லங்களா, எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்ற வாழ வச்சு அழைப்பாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம்னா, ஃபைனலாக பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் பிரேக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த இதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டு வீடியோவில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு வந்தோம் இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டே வரப்போகுது. ஸோ ஃபைனலாக கடைசியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அதான் இது வந்து ஒர்க் ஆகிற ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 350 தான், மினிமம் மேக்ஸிமம் 350 தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே ஃபைல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் 1000 ஸ்பீடு ஃபைலு அந்த மாதிரி ஃபைலாக வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகாது. மற்றபடி நம்ம வச்சுருக்க அந்த 400 ஃபைலு இதுக்கெல்லாம் இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. நம்ம இப்போ வந்து இதை வந்து எப்படி இருக்குது கண்ட்ரோல்லாம் அப்படிங்கிறத இந்த ரூட்டில் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூட்டில் வந்து நம்மளுக்கு க்ளீனாக தெரியும் எல்லாமே. இது வந்து ஒரு ஹைவே ரோடு தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் வண்டி வந்து ஒரு 190 போகுது. பிரேக்கு பிடிச்சா சல்லுன்னு ஸ்பீடு வந்து கம்மி ஆயிடுது, பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பராக இருக்குது. பிரேக்காக இருக்கட்டும், கண்ட்ரோலாக ஸ்டேரிங் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே கம்மியான எம்பி சைஸ் தான், எம்பி கூட இல்லை, ஒரு கேபி தான் உங்களுக்கு வந்து சைஸு. அதாவது நான் பார்த்த வரைக்கும் சரியாக தெரில, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 110 கேபின்னு நினைக்கிறேன். சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காரு, தம்மிஸ் கேமிங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் பிரேக்கு. பாருங்கள் லைட்டாக ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான், வேறு லெவலில் வந்து பஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கேமில் கொடுத்த கண்ட்ரோலே வச்சுக்கோங்க. ஸ்டேரிங் வந்து அந்த நடுவில் நான் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள் லைட்டாக ஸ்டேரிங் அந்த பக்கம் திருப்பினா போதும், பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளைய ஆரம்பிச்சிருது. வேறு லெவலில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் பிரேக். பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளும் நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிருந்தோம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஜெட்டாச்சியர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே போகும். அங்கே போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டு டவுன்லோடு அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காக தான் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது. டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக இருக்கும், பவர் ஸ்டேரிங் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைலு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு அச்சீவ் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது, ஏன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ரீப்ளேஸ் கேட்குது. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். பாருங்கள் இங்கே இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. பாருங்கள் பவர் ஸ்டேரிங் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக் அப்படின்னு போட்டு ஒரு எல்லோ கலர் ஃபைல் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். மல்டி செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஒரு 22 ஃபைல் வந்து மல்டி செலக்ட் பண்ணிட்டு கட் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு டிவைஸ் மெமரி ஆண்ட்ராய்ட் ஓபிபி கம் வேல்யூ பஸ் லிமிடேட்டர் டிராஃபிக் மோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அசெட் அப்புறம் டேட்டா இது வந்து பார்த்திங்கன்னா